குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு பாம்பும் விவசாயியும். விஷ்ணு பிரதாப் தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்து வந்தான். அவன் நாள் முழுக்க தன்னுடைய வயல்ல கடுமையா உழைச்சான். ஆனாலும் அவனால அதிகமா பணம் சம்பாதிக்க முடியல. அவன் ரொம்ப ஏழையா இருந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சான். ஒரு நாள் அவன் தன்னுடைய வயல்ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு மரத்தடியில புத்து மேல ஒரு பாம்பு படம் எடுத்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தான். அவன் நினைச்சான், இதை நாம ஏதோ கிராமத்து தேவதைன்னு நினைச்சுக்கிட்டு பூஜையே செய்யலையே, அதனாலதான் நாம ஏழையா இருக்கோமோ. அவன் உடனே போய் ஒரு கிண்ணம் நிறைய பால் எடுத்துட்டு வந்தான். வந்து பாம்புக்கு எதிர வச்சான். பாலை ஏத்துக்கிட்டு தனக்கு ஆசீர்வாதம் செய்யும்படி அது கிட்ட வேண்டினான். தான் முன்னாலேயே அதோட தெய்வத்தன்மையை புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிட்டான். பாலை வச்சிட்டு அவன் திரும்ப வேலை செய்ய போனான். சாயங்காலம் அவன் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த கிண்ணத்துல ஒரு தங்க காசு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டான். பாம்பு அவனுக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவன் தினம் ஒரு கிண்ணத்துல பாலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாம்புக்கு வைக்க ஆரம்பிச்சான். சாயங்காலம் வேலையிலிருந்து திரும்பும் போது அந்த கிண்ணத்துல ஒரு தங்க காசு இருக்கும். அந்த தங்க காசுகளை கடையில வித்து அவன் சீக்கிரமே பணக்காரனாயிட்டான். ஒரு நாள் விஷ்ணு பிரதாப் பக்கத்து கிராமத்துக்கு வேலை விஷயமா போக வேண்டியது இருந்தது. அதனால அவன் தன்னுடைய மகன்கிட்ட அந்த பாம்புக்கு பால் கொடுக்கிற பொறுப்பை கொடுத்தான். அந்த பையனும் தினம் அந்த பாம்புக்கு காலையில பால் கொடுத்தான். சாயங்காலம் ஒரு தங்க காசு எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புவான். ஆனா அவனுக்கு பேராசை வளர்ந்துடுச்சு. அவன் யோசிச்சான், பாம்பு அந்த புத்திலிருந்து தான் தங்க காசு எடுத்து கொடுக்கும். தான் அதை தோண்டி எல்லா தங்க காசுகளையும் ஒரே அடியா எடுத்துக்கிட்டா என்னன்னு தோணுச்சு அவனுக்கு. காலையில எப்பவும் போல அவன் பால் எடுத்து வந்து அந்த பாம்பை கொல்ல பார்த்து அந்த புத்த தோண்டினான். ஆனா பாம்பு தப்பிச்சிடுச்சு. மறுநாள் விஷ்ணு பிரதாப் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். நடந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அவன் தன் மகன் மேல கோவிச்சுக்கிட்டான். அவன் வயலுக்கு போய் பாம்புக்கு பாலை வச்சுட்டு அதுகிட்ட தன்னுடைய மகன் செஞ்ச தவற மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டான். பாம்பு முதல்ல விஷ்ணு பிரதாப்போட மன்னிப்ப ஏத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதாப்ப மன்னிச்சு அவங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சு. ஆனா தண்டனையா அன்னிலிருந்து அது விஷ்ணு பிரதாப்புக்கு தங்க காசு கொடுக்கல. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசை படக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும்.